அன்பான தனுசு ராசி நண்பர்களே, உங்களுடைய பங்குனி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். வலிய சண்டைக்கு செல்வதை விரும்பாத தனுசு ராசி நண்பர்களே, பங்குனி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ராசிநாதன் குரு 10ஆம் இடத்தில் வக்ர இயக்கத்தில் சஞ்சரிக்கிறார். அவரோடு சந்திரன் இணைந்து மாதம் தொடங்குகிறது. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் சூரியன், புதன், சுக்கிரன் ஆகிய 3 கிரகங்களும் இணைந்து சஞ்சரித்து குருவால் பார்க்கப்படுகிறார்கள். எனவே சுகங்களும் சந்தோஷங்களும் அதிகரிக்கும். துணிவும் தன்னம்பிக்கையும் கூடுகிறது. உங்களுடைய உடல்நலம் சீராகி உன்னத பணிகளை மேற்கொள்வீர்கள். உள்ளத்தில் மகிழ்ச்சியும் இல்லத்தில் ஆதரவும் அதிகரிக்கும். 10இல் குரு இருப்பதால் பதவி மாற்றம் வரும் என்பது பொது நியதி. நல்ல பொறுப்பில் இருக்கிறோமே, அது மாறிவிடுமா என்று அச்சப்பட வேண்டாம். குரு வக்ர இயக்கத்தில் தான் சஞ்சரிக்கிறார். எனவே இடமாற்றங்கள் வந்தாலும் அது இனிய மாற்றமாகவே இருக்கும், மேலும் எதிர்பார்த்த மாற்றமாகவும் இருக்கும். விருப்ப ஓய்வு பெற்றுக்கொண்டு சுயதொழில் செய்யலாமா என்று சிந்திப்பவர்களுக்கு அதற்கான நல்ல வாய்ப்புகள் வந்து சேரும். சுய ஜாதகத்தில் ரசா புத்தி பலம் பெற்றிருந்தால் துணிந்து தொழில் தொடங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டலாம். இல்லையெனில் மாற்றங்களை ஏற்றுக்கொண்டு பணிபுரிவது நல்லது. புதிய வாகனங்கள் வாங்க எடுத்த முயற்சி வெற்றி பெறும், பயணங்கள் அதிகரிக்கும். குருவின் பார்வை குடும்பஸ்தானத்தில் பதிவது யோகம்தான். குடும்ப முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். முக்கிய புள்ளிகள் உங்கள் முன்னேற்றத்திற்கு வழிவகுத்து கொடுக்க முன்வருவார். மாற்று இனத்தவர்களின் ஒத்துழைப்பு கூடுதலாக கிடைக்கும். புதிய மருத்துவ சிகிச்சையால் கண் சம்பந்தப்பட்ட தொல்லைகள் அகலும். 7.5 சனியின் விரைய சனியின் ஆதிக்கம் இருப்பதால் எதையும் செய்ய தொடங்கும் முன் சிந்தித்து முடிவிடுங்கள். உச்சரிக்கும் சொற்களில் உஷாராக இருந்தால் பிரச்சனைகளை தவிர்க்கலாம். அத்தியாவசிய பொருட்களை வாங்கி மகிழ்வதன் மூலம் அதிக விரயத்தை தவிர்க்கலாம். பங்குனி உத்திரத்தன்று முருகப்பெருமானை வழிபடுங்கள். பொன்னான புதர் பெயர்ச்சி. உங்கள் ராசிக்கு 7 மற்றும் 10க்கு அதிபதியானவர் புதன். சப்தமாதிபதியாகியவும் தொழில் ஸ்தானபதியாகவும் விளங்கும் புதன் மார்ச் 30ஆம் தேதி மேஷராசிக்கு செல்கிறார். அங்குள்ள பஞ்சமாதிபதி செவ்வாயுடன் இணைகிறார். இந்த நேரத்தில் பிள்ளைகளின் கல்யாண கனவுகளை நினைவாக்க எடுத்த முயற்சிகள் வெற்றி பெறும். அதன் பிறகு புதன் ஏப்ரல் 7ஆம் தேதி மீண்டும் இனத்திற்கே வக்கிரமாக செல்கிறார். எனவே உத்தியோகத்தில் சக பணியாளர்களால் ஏற்பட்ட தொல்லைகள் அகலும். கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கும். அரசியல் மற்றும் பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு பழைய பொறுப்புகளில் இருந்து விடுவிக்கப்பட்ட புதிய பொறுப்புகள் வந்து சேரலாம். வெளிநாட்டில் இருந்து வரும் அழைப்புகளை யோசித்து ஏற்றுக்கொள்வது நல்லது. அடுத்து உங்களுக்கு சனியின் வக்ர இயக்கம் எப்படின்னு பார்ப்போம். உங்கள் ராசிக்கு 2, 3 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி. ஸ்தனாதிபதி மற்றும் சகாய ஸ்தனாதிபதி என்று அழைக்கப்படும் சனி ஏப்ரல் 9ஆம் தேதி விருச்சிகத்தில் வக்கரம் பெறுகிறார். எனவே பணவரவில் சற்று தடைகள் உங்களுக்கு ஏற்படலாம். உதவி செய்வதாக சொன்னவர்கள் கடைசி நேரத்தில் கையை விரிப்பார்கள். புது முயற்சிகளில் ஈடுபட இயலாத சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும். அடுத்தது ரிஷப செவ்வாயின் சஞ்சாரம் எப்படி இருக்கும் பார்ப்போம். உங்கள் ராசிக்கு பஞ்சம விரயாதிபதியானவர் செவ்வாய். அவர் ஏப்ரல் 12ஆம் தேதி ரிஷபத்திற்கு செல்கிறார். 12ஆம் இடத்திற்கு அதிபதியானவர் 6ஆம் இடத்திற்கு வரும் பொழுது விபரீத ராஜயோக அடிப்படையில் சில மாற்றங்கள் உங்களுக்கு உருவாகலாம். வரும் மாற்றங்களை ஏற்றுக்கொள்வது நல்லது. குறிப்பாக உத்தியோகம், தொழில் எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படும். பணி நிரந்தரம் பற்றிய செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும். வியாழந்தோறும் விரதம் இருந்து குரு தட்சிணாமூர்த்திக்கு முல்லைப்பூ மாலை சூட்டி குரு கவசம் பாடி வழிபட்டு வருவது உங்களுக்கு நன்மை பயக்கும். உங்களுக்கான இறை வழிபாடு வியாழந்தோறும் குரு வழிபாடு. உங்களுக்கு வளம் தரும் நாட்கள்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 15, 16,
24 25 28 29 ஏப்ரல் 7 8 12 13 ஆகிய நாட்கள் உங்களுக்கு வளம் தரும் நாட்கள். உங்களுக்கான மகிழ்ச்சி தரும் மனம் பார்த்தீங்கன்னா பொன்னிற மஞ்சள். நன்றி நண்பர்களே. உங்களுடைய தமிழ் மாத ராசி பலன்களை அறிந்து கொள்ள எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.